அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல் பர்வீன்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் வச்சு ரவை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு கேக் ரெசிபி. இதில் முட்டை சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஸோ முட்டை சாப்பிடாதவங்க கூட இதை வந்து சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மாதிரி இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவனில் தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லை. நார்மலாக நம்மள்ட்ட ஒரு அகலமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் இந்த கேக் செய்யலாம். அதே மாதிரி இந்த கேக்குக்கு நான் க்ரீம் சேர்க்காமல் மேலே வந்து மாம்பழம் வச்சு செஞ்ச ஒரு கிளேஸ் மாதிரி சேர்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த கேக் ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 1 டம்ளர் ரவையை மிக்சியில் சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 டம்ளர் ரவை எடுத்தீங்க அப்படின்னா 1/4 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியாக சர்க்கரை, 1/2 டம்ளர் எண்ணெய், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் இந்த மாம்பழம். இந்த மாம்பழத்தை ஃபஸ்ட் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரியான க்யூப் ஷேப்பில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து கிளேஸ்க்காக பண்ண போகிறோம். கொஞ்சத்தை வந்து இந்த கேக்குக்குள்ளேயும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். இப்போ அந்த 1 மாம்பழத்தில் வந்து 1/2 மாம்பழத்தை விட கொஞ்சம் கம்மியாக தான் நான் அந்த கிளேஸ்க்கும் உள்ளே சேர்க்கறதுக்கும் எடுத்திருக்கேன். மிச்சம் இருக்கிற மாம்பழம் ஃபுல்லாகவே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட இப்போ நான் 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நான் வந்து அரைச்சிக்கிறேன். பால் பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வரணுமோ அது வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இதோட பவுடர் பண்ண 1/4 டம்ளர் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கிறேன். 1/2 டம்ளர் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதோட கலருக்காக எல்லோ கலர் பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன்ல அந்த ரவையை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பால் சேர்த்து நமக்கு தேவையான அளவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போகிறேன். இந்த அளவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கடைசியாக வந்து ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த அளவுக்கு ஆற வரைக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை வந்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர போகிறோம். ரிப்பன் கன்சிஸ்டன்சி அப்படின்னா இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இப்படி வந்து விழுகணும், ரிப்பன் மாதிரி விழுகணும் தொடர்ந்து. அந்தளவுக்கு ஆற வரைக்கும் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கேக் பேக் பண்ணுற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து பட்டர் ஷீட் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். இது இல்லைன்னா கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஷேப்பில் உங்கள்கிட்ட எந்த பவுல் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் எண்ணெய் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அந்த மிக்சரை நான் இதில் சேர்த்துக்கிறேன். மேலே டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வந்து கியூப் மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மாம்பழத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டிங்க அப்படின்னா உள்ள ஏர் எதுவும் இருந்துச்சுன்னா அது வந்துடும் வெளியில். அப்புறம் லைட்டாக இந்த மாதிரி 2 தடவை தட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் ஸ்டாண்ட் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சு 10 நிமிஷம் நான் வந்து ஹீட் பண்ணியிருந்தேன். அதில் நான் இதை சேர்த்துக்கிறேன். மூடி போட்டுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இதை சேர்த்து மூடி வச்சுக்கோ. ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்துருச்சு அப்படின்னா நடுவில் வந்து ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா மாவு வராமல் கரெக்டாக வரும். அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோ. இப்போ இந்த கேக்குக்கான கிளேஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தோம்ல அந்த மாம்பழத்தை சேர்த்துக்கிறேன். அதோடு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன்.
இது வந்து தண்ணி இன்னும் கொஞ்சமும் சேர்க்கணும். இந்த தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சமாக தண்ணியில் கார்ன்ஃப்ளோர் கலந்து வச்சுருக்கேன், நான் அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கலர் பவுடரும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாமே கலந்து வந்து நமக்கு ஒரு கிளேஸ் மாதிரி இது வரும். வெந் கொதிச்சு கொஞ்சம் கெட்டி ஆகும்போது இந்த மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும் அந்த க்ரீமு. நம்ம வீட்டில் செய்கிறோம், இப்போ விஸ்க் கேக்குக்கான க்ரீமெல்லாம் விஸ்க் பண்ணலாம் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த மாதிரி எந்த ஃப்ரூட்னாலும் அதில் இந்த மாதிரி கிளேஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ கேக் வந்து வெந்துருச்சு, 45 மினிட்ஸில் கேக் வெந்துருச்சு. நான் அமர்த்திட்டு நல்லா வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அந்த மோல்டுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்து இந்த கிளேஸை நான் இதில் மேலே சேர்த்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க. குத்தி பார்த்தீங்கன்னா அந்த மாவு வந்து அந்த குச்சியில் வரக்கூடாது, அல்லது கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா கத்தியில் வந்து அந்த மாவு வரக்கூடாது. அந்தளவுக்கு வெந்துருச்சுன்னா தான் கரெக்டான அளவுக்கு கேக் வெந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா அமர்த்திக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த பாத்திரத்துலேருந்து இருக்கணும், இல்லைனா வந்து சரியான கேக் வராது, கேக் வந்து டக்குன்னு உடஞ்சிரும். இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய ரெசிபி வீடியோ இருக்குது, அதையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாவ் அ நைஸ் டே.